हेलो फ्रेंड्स, वेलकम टू करु समेल वीडियोस। इनकी नम्बर चैनल चपाती नूडल्स एप्ली पड़ा पाकपर इत वो किड्सलोमें वी सापा इत पड़े वाँ वीडियो को पाकल। इतना नम्बर चपाती नूडल्स एपी से पाकपर अद्क वह पाती चपाती एपयेमाटमे से नाल चपाती एचर अम्बेक ना रोल पनिकला அடுத்து இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்துக்கோங்க। எடுத்து இப்படி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க। இப்படி கட் பண்ணீங்கனா பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரியே நல்லா நீளமா வரும், அதனால தான் இப்படி நம்ம கட் பண்றோம். இதே மாதிரியே மீதி இருக்க மூணு சப்பாத்தியும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் கேப்சிகம், முட்டைக்கோசு அண்ட் கேரட் இது மூணுமே நீட் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். இது மாதிரி காய் வேகணும் அப்படினு தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிராதீங்க. இப்படி எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துரும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடலாம். இதுக்கு பதிலா நம்ம சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது. அதனால நான் வீட்ல இருக்கத வச்சு நான் செய்றேன். அதனால தான் நான் இப்படி பொடி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க. அந்த காய் இந்த சப்பாத்தி எல்லாமே நல்லா mix ஆகணும். கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம்மே சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதக்கிட்டு நடுவுல வந்து பாத்தீங்கனா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து எதுக்குனா நல்லா கிறிஸ்பியா வரும். அதுக்கு தான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. பாத்தீங்கன்னா சப்பாத்தி நூடுல்ஸ் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. லாஸ்டா கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.